படத்தோட மூலக்கதை வந்து ஜேபி சாணக்கியா. அவர் வந்து மஞ்சள் நீலம் சிகப்புன்னு சொல்லிட்டு தீரா நதியில் வந்து இந்த சிறுகதை வந்திருந்தது. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சிறுகதையை நான் படிச்சிருக்கேன். ஜேபி சாணக்கியோட தொடர்ந்து அவருடைய சிறுகதைகள் வந்து நான் படிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுத்தாளர் அவர். அந்த வகையில் வந்து அந்த சிறுகதை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு டிவியில் கலைஞர் டிவியில் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு செம இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் படித்த அந்த சிறுகதையை வேற ஒரு மொழியில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து சென்ட்ராயினுடைய ஒர்க் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த ஷார்ட் ஸ்டோரி, அப்புறம் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சிறுகதையை வேறு மாதிரி சொன்ன அந்த இருந்ததில்ல, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது திரைப்படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஜேபி சாணக்கியா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து அந்த டைரக்டர் வந்து அந்த படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அது படமாக பார்க்குறப்பவும் அதே அளவான ஃபீல் வந்து இருந்தது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்க்குறப்போ எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுத்ததோ அதே தான் வந்து திரைப்படத்தில் திரைப்படமாக மாறுறப்போவும். ஏன்னா சிறுகதை வந்து நாவல் வடிவில் மாறுறப்போ நிறைய சிக்கல் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து திரைப்படமாக மாறுறப்போவும் நிறைய சிக்கல் இருக்கும். அந்த சிக்கல் இல்லாமல் அது எளிமையாக இந்த மாய யதார்த்தவாதத்தை நம்மளால் புரிஞ்சக்கூடிய அளவுக்கு ரிலேட் பண்ணுற அளவுக்கான ஒரு சினிமாவாக அது இருந்தது. நிச்சயமாக மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த உணர்வை வந்து அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும், ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு காசியோ மார்க்கஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்ரியல் அவர், ஏன்னா அவருடைய அந்த மாய யதார்த்தவாதம் வந்து அவருடைய நாவலும் சரி சிறுகதையும் சரி, வெளிச்சம் என்பது தண்ணீர் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை. நான் படித்த மறண்டு போன ஒரு சிறுகதை அது. அது ரவிக்குமார் தான் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருந்தார், எழுத்தாளர் ரவிக்குமார். அந்த சிறுகதையோட அந்த சிறுகதையில் வந்து வெளிச்சம் வந்து தண்ணின்னு சொல்லிடுவார். அந்த ஒரு அந்த குழந்தைங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து லைட்டை போட்டதுக்கப்புறம் அது தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பசங்க நீந்த ஆரம்பிச்சிருவானுங்க அந்த வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் கூட ஒரு ஷார்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நிறைய டிக்கெட் மஞ்சள் கலர் டிக்கெட்டில் வந்து ரெண்டு பேர் நீந்துற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த மாய யதார்த்தவாதத்து உலகத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். மேஜிக்கல் ரியலிசம் சம்மந்தமாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என்னால் நிச்சயமாக அது பண்ணுவேன். என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரியான புதிய முயற்சிகளுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸு எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்களால வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்க்குறப்ப நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. மாக்கப்பாவில் இருந்து அவங்க நிக்கிலார் இருந்து அப்புறம் சென்ட்ராயின் இவங்க எல்லாருமே, ஏன்னா சென்ட்ராயின்லாம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். பொல்லாதன் படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் வந்து அவருக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. சின்ன சின்ன நம்மளுடைய முயற்சிகள் தான் வந்து இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து, ஏன்னா இவங்க யாருமே எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவங்க. அந்த இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து திரும்ப வந்து ஒரு படமாக வந்து இங்கே வரப்போ அவங்களுக்கு நம்ம ஆதரவு நம்ம கொடுக்கணும். நிச்சயமாக அந்த படம் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இமான் அண்ணாவுடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். யுகபாரதியோட எழுத்தும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. திவாகர் ரொம்ப நல்லா பாடியிருக்கான், நல்லா இருந்தது அது. இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மோகன், எஸ்பி மோகனை நான் மீட் பண்ணுறப்போ வந்து என்னென்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருடைய கவலைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு நிச்சயமாக தேவை, முக்கியமாக வந்து திரைப்பட ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து சோஷியல் மீடியா தான். அவங்க வந்து நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான படத்தை வந்து தயாரித்ததுக்கு அந்த டீம் வந்து வெற்றி பண்ணணும்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி. இந்த படத்தோட இயக்குனர் மோகன் எனக்கு நெருக்கமான அண்ணன். அவர் பருத்திவீரன்ல அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்லேருந்தே அவரை நல்லா தெரியும். தான் நம்புகிற சினிமாவுக்காக, நல்ல சினிமாவுக்காக அவர் சந்தித்த போராட்டங்கள், இந்த செகண்ட் வரைக்கும் சந்திக்கிற போராட்டங்கள் எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஆர்ட்டுக்கிறது
ஒரு பைத்தியகாரத்தனம் தான், கலைஞ்சி கிடக்கணும், அதுதான் ஆர்ட்டு. கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் இருந்தால் தான் அது படைப்பு. ரொம்ப ரூல்ஸோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் அது ஸ்போர்ட்டு. அது இப்போ ஸோ இந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் பைத்தியகாரத்தனம் பண்ண படம், அதனால நல்ல படம். பாரதியிலேருந்து பஷீர்லேருந்து குரோசோவா வரைக்கும் பைத்தியக்காரங்க தான். ஸோ அப்படி இந்த படம் வந்து ஒரு அழகான பைத்தியக்காரத்தனம், ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். சமகாலத்தில் இந்திய சினிமாவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புதிய புதிய முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த அப்புறம் இந்த படம் வந்து குடும்பங்களுக்கான படம், இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கிறது. ரொம்ப நல்ல படம், நிச்சயமாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். அப்புறம் இமான் சார் யுகபாரதி அண்ணன் கூட்டணி, தமிழ்நாட்டில் நிஜமாகவே மெஜாரிட்டியோடு இருக்கிற ஒரே கூட்டணி இவங்களோட கூட்டணி தான். பிரேக்கிங் நியூஸ் இல்லாத தமிழகத்தில் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நிகிலா வந்து ஆடிஷன் அப்போ தான் பார்த்தோம், இவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு அமைதியாக அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நான் சொன்னால் எப்படி இவங்களோட என்ன பேச மாட்டேங்குது பொண்ணு, எப்படி நடிக்க போகுது அப்படின்னா, என்ன சார் என்ன கேரக்டர்னா, இவங்க வந்து உங்கள் வைஃபு கேரக்டரு, சூப்பர் சார், ஓகே சார், சரி நான் போயிட்டு வரேங்கண்ணா, ஓகே அண்ணா அப்படின்னாங்க. அண்ணாவா, சரி ஓகே, வெரி குட். அவனை வீட்டில் பேசினாமா அந்த ஹீரோயின் பொண்ணு அண்ணான்னு சொல்லுவேன், அண்ணன் தான் கூப்பிடணும், கரெக்டு தான், அந்த பிள்ளை கரெக்டாக தான் கூப்பிட்டுச்சு அப்படின்னு. அது அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலாக்கு தனியாக சாப்பாடுலாம் கொடுத்தனுப்பாங்க எங்கள் வீட்டிலேருந்து அண்ணானு கூப்பிட்றனால. அது என்ன டெக்னாலஜிலாம் தெரியல. நான் சொன்னேன், ஏமா நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்றேன், அதுக்கப்புறமேட்டு ஒய்ஃபாக நடிக்கணும், அதுமாரி அதுமாதிரி கூப்பிடாதம்மா, நீ மாகாப்பான்னு கூப்பிடு, இல்லை ஆனந்தன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். அது கடைசி வரைக்கும் அண்ணான் தான் அவங்க இப்போயுமே அப்படி தான் கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி அழகான ஒரு தங்கச்சி நம்மளுக்கு இருக்கிறது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து பெரிய நன்றிகள் சொல்லணும். இந்த ப்ராஜெக்டை வந்து எஸ்வி மோகன் சாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணது. இந்த கதையை வந்து அவர் என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த புக்கு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே உட்காந்து உங்கள் ரூம்லேயே உட்காந்து ஒரு மூணு தடவை படிக்கட்டுமா அப்படின்னா, ஐயோ நீங்கள் பண்ணிக்க படிங்க அப்படின்னாரு. ஆனால் அதுக்கு மாதிரி ஒரு ஆடிஷன் வைக்க போகிறேன் அப்படின்னானே, இது ஃபுல்லாக கிராஃபிக்ஸில் தான் இருக்க போகுது அப்படின்னானே, நீங்கள் வந்து இப்போ ஒரு சேருக்கிட்ட நின்றுருக்கிறீங்க அப்படின்னாரு. சரி சேர்கிட்ட நின்றுருக்கேன் சார், இப்போ என்ன, அப்போ வந்து அங்கேருந்து ஒன்று வருது, இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு. அப்போ நிஜமாலுமே எனக்கு ஒரு கொசு ஒன்று கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த கொசு அப்படி தட்டி விட்டேன். அப்போ வந்து ஆடிஷன் முடிச்சோன்னு சொன்னார், எனக்கு உங்கள் எதார்த்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி சார் அந்த கொசு ஒன்று தொட்டினீங்கல்ல சூப்பராக இருந்தது, ஓ சூப்பர், வெரி குட், இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்தாலும் எதையோ தட்டி விட்டுட்டே இருக்கணும் போல சிஜி படம்ல அப்படின்னு சொல்லி, சார் ஆனால் சும்மா நிஜமால தான் சொன்னேன், சும்மா விளையாட்டு சொன்னேன் சார், ரிஜெக்ட் பண்ணுறாதீங்க. ஸோ அப்போ வந்து அந்த கதையை வந்து எனக்கு புரிய வைக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்காவது பரவாயில்ல, அங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து சிடிலாம் போட்டு காமிப்பார், இந்த கேரக்டர் வருதாம்மா நீ வாழணும், இந்த கேரக்டர் வாழணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது அந்த படம் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமே அதே மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது அவர் ஏற்கனவே ஒரு சார் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்டு போனார், அது ஒரு மாதிரி டேமேஜ் செல்ஃப் டேமேஜிங் கேரக்டர், அது அந்த கேரக்டராகவே அப்படியே இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீ இதுக்கப்புறம் யாராவது பட்டிங் டைரக்டர்ஸு இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது விஷயங்கள் சிஜி சம்மந்தமாக ஏதாவது யாராவது படிக்கணும் இல்லை அது சம்மந்தமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வந்து கான்டாக்ட் எஸ்பி மோகன் அவர்கள். அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு அனுபவங்கள் இந்த விஷயம் இந்த படத்துக்காக அவர் வந்து பட்டுக்கார். அவருக்கு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பொறுமையாக நான் வந்து யாரையுமே பார்த்தது கிடையாது. அதே மாதிரி எங்களோட மூணு ப்ரொடியூசர்ஸுக்கு நான் வந்து பெரிய நன்றி சொல்லணும், அவங்களுடைய பொறுமைக்கும் இது பண்ணதுக்கு. அண்ட் ஏற்கனவே நிக்கிலா அவங்க சொன்ன மாதிரி எங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஒரு பெரிய கும்முடு போடணும், அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த படத்துக்காக. எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்களாம் நல்லா வரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இமான் சார் வந்து மீண்டும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். இந்த ஆல்பம் வந்து இமான் சாருடைய ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு விருந்தாக இருக்க போது, இதில் இருக்கக்கூடிய மெலடிஸ் இது. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்கக்கூடிய பாடகர்கள் திவாகர் சந்தோஷ் இருக்கா அப்படி, அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நல்ல அழகாக பாடிடுறாங்க. நான் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். வேறு எதையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சென்ட்ராயன் அவர்களே, உங்களை பற்றி தான் பேசுறது தான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, சென்ட்ராயன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஓகே நம்ம ஒரு சீனில் இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அவர் வந்து கூட ஒரு ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. என்னன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி வந்து முடிவு பண்ணிட்டு வந்துடும், யார் ஃபஸ்ட்டு திட்டு வாங்க போகிறது அப்படின்னு.
ஒன்று அது சென்ட்ராயனாக இருக்கும், இல்லைன்னா அது நானாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் அவர் எதிர்பார்க்காத விஷயத்த நாங்கள் நடித்து ட்ரை பண்ணி நாங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் ப்ரூவ் பண்ண பார்ப்போம். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவார் சார். அதுதான் திட்டு, ரொம்பலாம் திட்ட மாட்டார். ஸோ யார் ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறது அப்படின்னு காம்படிஷனில் எனக்கும் சென்ட்ரா எனக்கு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். அது பொம்பளை பிள்ளைன்றதுனால திட்டு வாங்காதுன்னு வைங்களேன் பேசிக்கலி. ஸோ அந்த திட்டெல்லாம் நாங்கள் வாங்கிக்குவோம். ஸோ இதுதான் இது ரொம்ப ஜாலியான்னு சொல்ல முடியாது, ஜாலி இருந்தது. ஜாலி எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பிரேக்கு லைட்டிங் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான். எங்களுடைய அந்த 50-60 நாள் எடுத்த ஷூட்டிங்கில் நாங்கள் வந்து மதிய உணவு என்றால் என்ன அப்படின்றதே மறந்துட்டோம். ஸோ வித்தவுட் பிரேக்கு ஒரு தடவை வந்து கூவத்துக்கு நடுவில் ஒரு திட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். அதாவது இதை விட ஒரு அற்புதமான உணவு வந்து, அதாவது வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளோ மோசமான இடத்துல என்னை உட்கார வச்சோ இல்லை சென்ட்ரா என்னை உட்கார வச்சோ சாப்பிட சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிடுவோம். ஈவன் பாத்ரூமில் கூட உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. இதை வந்து பற்றி நிறைய பேசணும், நிறைய பெரியவங்களாம் இருக்கிறாங்க. நான் தான் ஏன்னா லொடலோட வாய் நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த எஸ்பி மோகன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க.